ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் ஆர்கே பேபல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் 10 இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதையெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை பொய்யாக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கலாம், அல்லது இது உண்மை இல்லை பொய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியது உண்மையாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தன வரைக்கும் என்னடா இவ சொல்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணுங்க. வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக இதை ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் தடவுறதுனால முடி நரைக்குமா? தேன் தடவுறதுனால முடி நரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. முடி நரைக்கிறது அவங்கவுங்களுடைய ஜீன் சம்மந்தப்பட்டது, அதாவது மரபணுக்களை சம்மந்தப்பட்டது தாங்க. முடியில் இருக்கிற மெலனின் அப்படின்னக்கூடிய நிறமியால் தான் நம்மளுடைய தலைமுடி கருப்பாகவே இருக்குது. மெலனின் உற்பத்தி வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டா நம்மளுடைய முடி நரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் இருக்கிற சத்துக்கள், நம்மளுடைய உடம்பில் இருக்கிற சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா வந்து தலைமுடி நரைக்கும். மற்றபடி தேன் தடவுனா நம்மளுடைய தலைமுடிகள்லாம் நரைச்சிடும் அப்படின்னு சொல்கிறத வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், இதய நோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, அப்புறம் அதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதோடைய அதிகபட்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறைவது. அதாவது ரத்தம் நம்மளுடைய பிளட் வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும் அப்படின்னு நம்மளுடைய பாடியில் செயல்படாமல். அப்புறம் இதய வாழ்வு கோளாறுகள் வரும். இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், இது வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற பிளட்டில் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது நம்மளுடைய ஹார்ட்க்கு போகாமல் நின்றுடுச்சுன்னா நம்மளுக்கு இதய நோய் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ, சிகரெட், கஞ்சா, அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷனான ஹேர், அளவுக்கு அதிகமான ஃபேட் ஐட்டம்ஸ் அதாவது கொழுப்புணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும், மனக்கவலை அதாவது மனசில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது டிப்ரெஷனுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சில ரீசன்ஸ் தான் இதய நோய் வர்றதுக்கு. இதய நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்தமாக பேச முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, இதயத்தில் எப்போவுமே வந்து ஹார்ட்டில் எப்போவுமே வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும், பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், பயம் இருக்கும், அப்புறமேட்டுக்கா தலை சுற்றல் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தாங்க அறிகுறிகள் அதாவது இதய நோய் வந்துச்சுன்னா. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமான காரம், சிகரெட், அதிகப்படியான கொழுப்பு உணவு, காஃபி, டீ, இது போன்றதெல்லாம் வந்து நம்ம நீக்கணும். வெள்ளைப்பூண்டை சுட்டு வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தோம்னா இதனால் இதய நோயிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புண்டு. அண்ட் நெக்ஸ்ட், நெருங்கிய உறவு முறையில் திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது கேட்கும் திறன் பாதிக்குமா அப்படின்றது தாங்க. அதாவது சொந்தம் பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து அவங்களுடைய உறவினர்களுக்குள்ளேயே வந்து திருமணம் செஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களையே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு உடற்கோளாறுகள் அதாவது பாடியில் ஏதாச்சும் கை விளங்காமல் போகிறது, கால் விளங்காமல் போகிறது, அது மட்டும் இல்லாமல் செவித்திறன் பாதிக்கவும் கூடும். அதாவது காது கேட்காமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கணவன் மனைவி இரு புறத்துலையுமே இருக்கிற குடும்ப கிளைகளில் ஏதாவது பாதிப்பு இருந்து உறுதியற்ற நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு உடற்கோளாறுகள் அதாவது காது கேட்காமல் போகிறது, கை விளங்காமல் போகிறது அந்த மாதிரி வரும். மன வளர்ச்சி குறைவு இருக்கும், செவித்திறன் பாதிப்பு, இது மாதிரி நிறைய குறைபாடுகள் ஈஸியாகவே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், புகைப்பிடிச்சா ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம்.
கணவனும் மனைவியும் புகைப்பிடித்தா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கருத்தரிக்கிற நேரத்தில் புகைப்பிடிக்கிற தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறத விட பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் டேனிஷ் சயின்டிஸ்ட் வந்து தெரிவித்திருக்காங்க. ஒரு கணவர் வந்து ஒரு நாளைக்கு 20க்கும் மேலே சிகரெட் பிடிச்சு மனைவி சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் கூட ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு கம்மி தான். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கண்டுபிடிக்க முடியலைன்னு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற குரோமோசோம்களை சுமக்கிற உயிரணு வந்து புகையிலின் விளைவுகளால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சந்தேகிக்கிறாங்க. இது தொடர்பாக மேலும் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், இரத்த தானம் செய்கிறதுனால உடல் பலவீனமாகுமா ஆகாதா அப்படின்றத பார்க்கலாம். இரத்த தானம் செய்கிறதுனால உடல் பலவீனமாகும் அப்படின்னு சொல்லிட்டும் பலவீனமாகாது அப்படின்னு சொல்லிட்டும் இரு வேறு கருத்துக்கள் வந்து மக்களிடையே நிலவி வருது. பொதுவாக நம்மளுடைய உடம்பில் சராசரியாக 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. இதில் ஒருத்தர்கிட்ட இருந்து சுமார் 350 மில்லி லிட்டர் ரத்த தானம் அளிக்கும் போது எடுக்கப்படுது. அதனால் அவருடைய உடல் பலவீனமடைய வாய்ப்பு கிடையாது. மேலும் இரத்த தானம் செய்த 72 மணி நேரத்திலேயே நம்மளிருந்து எடுக்கப்பட்ட இரத்த அளவு வந்து தானாகவே உடம்பில் ஊறிடும். வழக்கமாக சாப்பிடும் சாப்பாடே போதுமானது. இழந்த ரத்தத்தை பெறறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சத்து மாத்திரைகள், டானிக் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, அது வந்து ஒரு ஹெல்த்துக்காக தான் எடுத்துக்கிறது. ஒரு மனிதர் வந்து 3 மாதத்துக்கு 1 முறை ரத்த தானம் செய்யலாம். அப்படி இரத்த தானம் செய்யும்போது உடல் பலவீனம் அடைவதற்கோ இல்லை சத்து குறைவதற்கோ எந்தவித வாய்ப்புமே கிடையாது. யார் யாரெல்லாம் வந்து இரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை, எய்ட்ஸ், காச நோய், உயர் இரத்த அழுத்த நோய், நீரிழிவு நோய், இதய நோய் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இரத்த தானம் செய்யக்கூடாது. அண்ட் மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இரத்த தானம் செய்யவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் என்பது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஒரு வகையான கொழுப்பு பொருள். மற்ற கொழுப்பு பொருட்கள் போன்றே தான் வந்து இதுவும் நம்மளுடைய உடம்பில் நடைபெறுற பல்வேறு செயல்களில் முக்கிய பங்களிக்குது. ஒரு சராசரி இந்தியனோட 100 மில்லி ரத்தத்தில் 150-250 மில்லிகிராம் வரைக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதற்கும் மீறி இதோட அளவு அதிகரிக்கும் போது தான் மாரடைப்பு, இதய சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச பொருளான முட்டை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரால் தனியாகவே தயாரிக்கப்படுது. அதாவது அதிக அளவில் சர்க்கரை சத்து நிறைந்த பொருட்களை சாப்பிட்றதுனாலையும் நெய், தேங்காய் எண்ணெய், வனஸ்பதி இந்த மாதிரி இதுவெல்லாம் எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் அதிகரிக்குது. கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காஃபி, புகை, அது மட்டும் இல்லாமல் மது அருந்துறதுனாலையும் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் சோம்பேறியாகவே இருந்து எந்த வேலையுமே செய்யாமல் தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறதுனாலையும் தேவைக்கு அதிகமான உடல் பருவம் இருக்கிறதுனாலையும் கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகரிக்குது. இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு. அப்போது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நெய், வனஸ்பதி, தேங்காய் எண்ணெய் இது போன்றதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முயற்சி பண்ணணும், இல்லை முழுசாகவே நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது வந்து மோஸ்ட்டாக இறைச்சி, முட்டை, மீன் இதெல்லாமும் நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கிழங்கு வகைகளாக இருக்கட்டும், சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும் இதையும் நம்ம குறைச்சிக்க முயற்சி பண்ணணும். மெயினாக புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, பழங்கள், காய்கறிகள் இது போன்ற பொருட்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அதிக அளவில் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து நல்ல சூடான பாலில் கால் அளவு
கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு குடித்தோன்னா, டெய்லி மார்னிங் குடித்தோன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தினமும் வெள்ளைப்பூண்டு, கொண்டைக்கடலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோன்னா கொலஸ்ட்ராலோடைய அளவு குறையும். அண்ட் நெக்ஸ்ட், சமைத்த உணவை மீண்டும் சூடாக்கினால் சத்து குறையுமா குறையாதா அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து சமைத்த உணவை சில மணி நேரம் கழித்து மீண்டும் சூடு பண்ணி சாப்பிட்டா கிருமிகள் தாக்காது, உணவும் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அப்படி சாப்பிடும் உணவில் சத்து ரொம்ப கம்மியாயிடும். அதாவது எந்த உணவையுமே நம்ம சூடு ஆறுவதற்கு முன்பே சாப்பிட்றது நல்லது. அப்போ தான் அதில் இருக்கிற சத்தை நாம் முழுசாக பெற முடியும். அதே போல தான் ஆரஞ்சு பழச்சாரை வந்து மிக்சியில் போட்டு தயாரிக்கும் போது அதில் இருக்கிற நொதிகளும் சத்துக்களும் உருக்குலைந்து போயிடுமா. அதனால் பழத்தில் இருக்கிற முழு சத்தையுமே நம்ம பெற முடியாது. மேலும் பழச்சாறு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். பழச்சாறுகளை பிழிந்த உடனே குடிக்கிறது நம்மளுக்கு நல்லது. அது இல்லாமல் குளிர் சாதன பெட்டியில், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்கிறதோ வந்து அந்த பழத்தில் இருக்கிற சிறிதளவு சத்து மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம முழுசாக குடித்தாலுமே. அண்ட் நெக்ஸ்ட், குழந்தைய படுக்கும் போடும்போது எப்படி படுக்க போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில தாய்மார்கள்லாம் வந்து தங்களுடைய குழந்தைகளை அவசர வேலை இருக்கிறதுனால குப்புற படுக்க போட்டு போயிடுவாங்க. இது தவறான முறை. இந்த மாதிரி படுக்க வைக்கிறதுனால குழந்தையோட தலையும் மார்பும் வந்து படுக்கையில் அழுத்தம் கொடுக்கும். இந்த நிலை வந்து சில நேரத்தில் மரணத்தை கூட ஏற்படுத்தி விடலாம். ஸோ குழந்தைகளை தூங்க வைக்கும் போது முதுகு படுக்கையில் இருக்கிறபடியோ அல்லது பக்கவாட்டில் சாய்ந்த நிலையிலோ படுக்க வைக்க வேணும். இந்த மாதிரி குழந்தைய படுக்க வைக்கிறதுனால உங்களுடைய ஆசை குழந்தைகளை வந்து மரணப்பிடியிலிருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய குழந்தை நல மற்றும் வளர்ச்சி நிறுவனம் வந்து தெரிவித்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், இதய நோயாளிகள் முட்டை சாப்பிடலாமா அப்படின்றத பார்க்கலாம். இதய நோயாளிகள் வந்து முட்டையை சாப்பிடலாம், அதில் எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கருதுறாங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. முட்டையில் ரொம்பவே அதிக அளவில் கொழுப்பு சத்து அடங்கியிருக்கு. அதே போல் இதயத்துக்கு தீமை செய்யக்கூடிய திண்ம கொழுப்பு அமிங்கலமும் முட்டையில் அதிகமாகவே இருக்குது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு உணவை சாப்பிட்றதுனால இதயத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எச்சரிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெடிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயை தடுக்கும் தேநீர். என்னது, இதய நோயை டீ தடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் வருங்க. வாங்க அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். டீ சாப்பிட்றதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்தோடே இருந்தாங்க. இதை பற்றி ஜப்பான் நாட்டை சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் வந்து அங்கே இருக்கிற செய்ட்மா புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையத்தில் சோதனை மேற்கொண்டாங்க. அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் தேநீர் அருந்துறதுனால உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ட்ரிக்ளிசரைட் அளவுகள் வந்து கட்டுப்படுது அப்படின்னும், இதனால் இதய நோய்கள் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனை மூலமாக கண்டறிந்திருக்காங்க. அண்ட் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.